அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் நேயர்களே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். செவ்வாய் அப்படிங்கக்கூடிய பிளானட் ரொம்ப உக்கிரமான ஒரு பிளானட்டு. இதனுடைய அப்பா அம்மா, இந்த கிரகத்தினுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? வந்துட்டு வாராக அவதாரம் எடுத்திருந்த போது விஷ்ணு பகவான், அதே போல பூமாதேவி, இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டு மகன்கள் அப்படிங்கிறது பிறக்கிறாங்க. ஒன்று நரகாசுரன், இவரால் தான் தீபாவளி பிறந்துச்சு வந்துட்டு. ரெண்டாவது மங்களம், மங்களன் சொல்லக்கூடிய இந்த அங்காரகன் செவ்வாய் பிறந்தார் வந்துட்டு. ஆமாம், செவ்வாய் விஷ்ணுவினுடைய, அதாவது வாராக அவதாரத்துக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த இரண்டாவது மகன் தான் செவ்வாய். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலாவலான ஒரு கதை சொல்லுவாங்க வந்துட்டு, பூமியிலேருந்து மார்ஸுங்கிற பிளானட் வந்துட்டு பிறந்துச்சு அப்படின்ட்டுன்னு வந்து. ஃபர்தராக வந்துட்டு எதுனா வேணால் கூகுளில் வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்க வந்துட்டு, மார்ஸோட அப்பா அம்மா யாருன்னு விக்கிபீடியாவில் கூட இருக்கும் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு. ஓகே அண்ட் டன். சரி, அப்போது செவ்வாயினுடைய அப்படின்னு சொல்லும் போதே அந்த காரக விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, விஷ்ணு அப்படிங்கக்கூடியதை நம்ம எப்போதுமே புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஒப்பிடுவோம் வந்துட்டு. ஆனால் விஷ்ணுவினுடைய கோர அகோர ரூபசார் விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது செவ்வாயினுடைய போக்குக்குள்ள அப்படிங்கிறது வருது. நம்ம செவ்வாய் மங்களக்காரகனை முருகனோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் அவருடைய காரகத்துவம் பிறந்தது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு கிட்டேருந்துங்கிறது பிறந்திருக்குது வந்துட்டு. அண்ட் பூமாதேவி இதுதான் வந்துட்டு செவ்வாயினுடைய தாய். இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் செவ்வாய் அப்படிங்கக்கூடியது. இதில் ஒரு மகன் பார்த்தீங்க அப்படின்னா அரக்கன்னா வந்துட்டு ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணி பிற்காலத்தில் தெரிந்தவர் தான் நரகாசுரன். அண்ட் ரெண்டாவது இருக்கக்கூடியவர்கள் தான் வந்துட்டு செவ்வாய். இவர் வந்து நல்ல தவ விஷயங்கள்லாம் செய்து நல்ல ஒரு நட்சத்திர அந்தஸ்தையும் தாண்டி பிளானட்ஸ், அதே போல் கிரக அந்தஸ்துக்கு சிவபெருமானுக்கு வந்து வரம் கொடுத்து மாறுறாரு. பிற்காலத்தில் முருகன் கிட்ட அவர் சரணடைகிறார். நன்றி.